வணக்கம் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும். இன்றைக்கி நம்ம செவ்வந்தி சாகுபடி பற்றி சின்னதாக ஒரு பார்வை பார்த்துருவோம். திருவள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சார்பாக செவ்வந்தி வாங்கி கொடுக்குறது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டோம். காரணம் என்னென்னு கேட்டோம்னா, நம்ம திருவள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வந்தி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா கொடுக்கும் 10 பேர்த்து கொடுத்தோம்னா ஒரு ஆள் தான் போட்டுறாங்க, 9 பேர் சும்மா போயிடறாங்க. ஏன்னா செவ்வந்தி வெரைட்டி வந்து நிறையா இருக்குது, 500 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. இப்போ நாங்கள் செவ்வந்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வாங்கி கொடுத்தாலுமே எங்களுக்கு மேலே 2 புரோக்கர் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்தால் நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும். அவங்க என்ன தர்றாங்க அப்படின்னு எங்களுக்கும் தெரியாது. நீங்கள் ஏதோ ஒன்று வராங்க, இப்போ சம்பூர்ணம் வேணும், அன்னபூரணி வேணும், சாந்தினி வேணும்னு கேட்பீங்க. அங்கே அவங்க போட்டுறலாம் தான் இருக்குது, தேன்கனி கோட்டையிலேருந்து உள்ளே வந்தாகணும். அப்படி இருக்கும்போது செவ்வந்தி ஏகப்பட்டவர் வாங்கி வாங்கி நட்டு பாவம் ரொம்ப நட்டத்தை தான் சந்திக்கிய. நானும் வருஷ வருஷம் நிறையா பார்க்கத்தான் செய்கிறேன். இந்த ட்ரிப் வாங்கி கொடுத்தால 3/4 புரோக்கர் வாங்கி கொடுத்தாலும் எல்லாமே நட்டம்தான். எந்த விவசாயிக்கும் அந்த லாபம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பாவம் எல்லாருக்குமே இப்போயே ஓஞ்சிட்டு கருக்கல் இன்னைக்கு கூட ஒரு விவசாயி பார்த்து அப்படின்னா உழவடிச்சிட்ருக்காங்க, நியூஸ்லாம் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து தேவையில்லாத வேலை. செவ்வந்தி நம்ம திருவள்ளி மாவட்டத்தில் நீங்கள் போடணும் விரும்பினீங்க அப்படின்னா நாட்டு செவ்வந்தி வேணால் எடுத்து போடுங்க, வேறு எடுத்து போடுங்க. அது வந்து கொஞ்சம் நோய் தாக்கல் தாங்குது, நல்லா இருக்குது, நம்ம மாவட்டத்துக்கு ஓகே. ஹைபிரிட் வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்க தேன்கனி கோட்டை, அவங்களுக்கு லைன் வேறு, அவங்க பராமரிப்பு வேறு, நம்ம அந்தளவுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்பயும் ஒரு அண்ணெல்லாம் 70,000 செலவு பண்ணியிருக்காரு, ஒரு அண்ணன் 30,000 செலவு பண்ணியிருக்காரு, ஒரு அண்ணன் 40,000 செலவு பண்ணியிருக்காரு. எதுக்கு வேஸ்ட்டு? அந்த 4 பேத்துக்குமே நான் என்ன தான் கேட்டாங்க, நான் வாங்கி கொடுக்க முடியாதுன்ட்டேன். ஏன்னா எனக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு 10 காசு கிடைக்கும், அந்த 10 காசு எனக்கு மேட்டரில். எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, INRங்கிறது பிராண்டு. அந்த பிராண்டை வந்து இந்த 10 காசு 20 காசுக்கெல்லாம் துளைச்சிட்டு இருக்க முடியாது. இங்கே இன்றைக்கி என்ன சின்னமனூரில் என்னை தேடி என்கிட்ட நான் தடுக்கீங்கன்னா ஏமளோட நம்பிக்கை நீங்கள் எடுக்கிய. அதனால் முதலே நான் முடியாதுனா முடியாதுன்னு சொல்லிடுவேன். எத்தனை பேருக்கு ரெகுலராக வாங்குறாங்க, அத்தனை பேருக்கு சொன்னால் யாருமே கேட்கலை. இப்போ வந்து பாவம் வருத்தப்படுறீங்க, நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு அதை விட வருத்தமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து செவ்வந்தி நடனும் முடிவு பண்ணிங்கன்னா திருவள்ளி சைடில் வேறு எடுத்து நடுங்க. ஹைபிரிட்